கிறிஸ்துகள் பிரிய இந்த நாளுக்கான மாலை நேரம் சபைக்கு எழுதிய முதலாம் நிறுவம் பதினோராவது அறம் இருபத்தி ஓராவது ஒன்று குறைந்தர் பதினொன்று இருபத்தி ஒன்று இப்படி செய்கிறது கர்த்தருடைய பண்ணுதல் அல்லவே இப்ப கர்த்தருடைய ராபோஜனம் ராபோஜனம் என்பது என்ன கர்த்தராயி இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவதற்கு முந்த நாள் பஸ்கா பண்டிகை இரவுல அந்த இரவுல பண்ணின போஜனம் அதனாலதான் ரா போஜனம் இரவில் சாப்பிட்ட போஜனம் அது கர்த்தருடைய ரா போஜனம் அதாவது கர்த்தர் சொல்லி கொடுத்த பிரகாரம் சாப்பிடக்கூடியது யூதர்கள் என்ன பண்ணாங்க பழைய ஏற்பாட்டில் பஸ்கா பண்டிகையை கொண்டாடும் போது அவங்க ஒரு ஆட்டை அடிச்சு அந்த ஆட்டை அவங்க சுட்டு அவங்க என்ன ராத்திரில எல்லாரும் அவசர அவசரமா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு மீதியை எரிச்சிடணும் ஏன்னா நடு ராத்திரில பஸ்கா பண்டிகை யாத்திரா அவன் பன்னிரெண்டாவது யாரில் பார்த்தது போல் அங்கே வந்து எகி எகிப்தினோட தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் மறித்து போனாங்க அவங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றாங்க அதை இங்கே கத்ராயி இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய முறையில் இங்கே சொல்லி கொடுக்கும்போது இப்பொழுது அங்கே வந்து மாம்ச பிரகாரமாக ஆடுகள் அடிக்கப்பட்டது இங்கே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அடிக்கப்பட போகிறார் அதனால் அவர் அடிக்கப்பட போறதுக்கு முன்பாக அவர் சொல்லி கொடுத்த காரியம் தான் ராபோஜனம் போஜனம் கர்த்தருடைய ராபோஜனம் கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு அதாவது அப்பத்தை எடுத்து இது என்னவா இருக்கு சரீரத்துக்கு ஒப்பா இருக்கு திராட்சை ரசம் எடுத்து இது என்னுடைய ரத்தத்துக்கு ஒப்பா இருக்கு இதுல பாவம் மன்னிப்பு இருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை காட்டி கொடுக்க போற முந்தின நாள் அதாவது காட்டி கொடுக்கப்பட்ட அடுத்த நாள் ராஜனை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒளிவமலைக்கு போறாங்க அங்கே அவர் காட்டி கொடுக்கப்படுகிறாரு அதற்கு பிகச்சமனை பூங்கால அதற்கு பின்பாக அவர்கள் அவரை கல்வாரி சலுவையில் அடுத்த நாள் காலையில் அரைஞ்சிடுறாங்க அப்போ முந்தின நாள் இரவுல செய்யக்கூடிய தான் கர்த்தருடைய ராப்போஜனம் அப்போ இது என்ன அவருடைய மறுத்தலையும் அவருடைய உயிர்த்தளுதலையும் நினைவுகூரும் வண்ணமாக செய்ய வேண்டியது ஆனால் நீங்க செய்யறது அது ராப்போஜனம் இல்லை நீங்க என்ன பண்றீங்க ஒரு சிலர் வந்து வீட்டுல சா வீடு இல்லாத போல இங்க உட்காந்து இருக்கிற அப்பத்தை பூரா சாப்பிட்டு முடிச்சுற ஒரு சிலர் என்ன பண்ற இருக்க திராட்சை பூரா குடிச்சு வெறி மீதி பேருக்கு இல்லாம பசியில இருக்கிறாங்க ஆனா கர்த்தர் செஞ்ச ராப்போஜனை என்ன சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு அடையாளமாக அதை எடுத்து எல்லாருக்கும் பித்து கொடுத்து இது என்னுடைய சரீரமா இருக்கு இது உங்களுக்கு அடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது அதற்கு பின்பாக திராட்சரசத்தை எடுத்து எல்லாரும் கொடுத்து இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கும் சொன்னாரு அதுதான் ராப்போஜனம் இது ராபோஜனம் அவன் இஷ்டத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு குடிச்சு வெறிச்சு உட்கார்ந்து இருக்கிறது பேரு ராப்போஜனம் அல்ல நீங்க அதனால நீங்க செய்வது முற்றிலும் தவறு என்பதை கொறிந்து சபைக்கு அப்போசனிய பவுல் எழுதுகிறார் சரி இந்த நாள் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்கு மிக தெளிவாக தெரியும் ராபோஜனம் என்பது ஒரு அடையாளமாக கத்தர் செய்தது இப்போது அவர் ஒரு யூதனாக பிறந்து அங்கே சாப்பிடும்போது அவங்க வழக்கத்தில் அப்பமும் திராட்சை ரசமும் குடித்தாங்க அதனால அவங்க செஞ்சாங்க இப்போ ஒருவேளை நான் ஒரு சும்மா அவர் சின்ன கற்பனை பண்ணுங்க இப்போ ஒருவேளை அவர் வந்து நம்ம தமிழில் நான் பிறந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாரு இட்லி சாம்பார் இல்லை தோசை சாம்பார் இல்ல ஏதோ ஒண்ணு இப்படிதான் இருந்திருக்கோம் அப்போ அவர் வந்து என்ன சொன்னாரு இது ஒரு அடையாளம் நீங்க இத செய்யும் போது என்னுடைய மரணத்தையும் உயிர் தழுதலையும் குறிக்கும் வண்ணமாக அப்போ நம்ம வந்து அப்ப சாப்பிட்றோம் இல்லை திராட்சை ரசம் குடிக்கிறோம் இல்லை வேற ஏதாவது ஜூஸ் குடிக்கிறோம் அடையாளம் தானே ஒழிய இது கிடையாது ஏன்னா கத்தோலிக்க சமயத்துல என்ன செய்வாங்க அவங்க வந்து அப்பம் கொடுப்பாங்க அப்பத்தை கடி கூடான்னு சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த அப்பம் அப்படியே அவருடைய சரீரமாயிருச்சு அதனால அவருக்கு வலிக்கும் கடிக்காதன்னு சொல்லுவாங்க கிடையாது அடையாளம்தான் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா நீங்க கத்தோலிக்க சபையில அந்த இவர் மட்டும்தான் பாதிரியார் மட்டும்தான் திராட்சரசம் குடிப்பாரு மீதி பேருக்கு திராட்சரசம் கிடையாது என் காரணம் தெரியுமா பதினைந்தாவது நூற்றாண்டுல சதன் இட்டலி பூரா பயங்கரமான தீ வந்து மொத்த திராட்சை சோ தோட்டம் பூரா அழிஞ்சு போச்சு அதனால திராட்சை ரசம் ஷார்டேஜ் வந்துருச்சு இல்லாமல் போயிருச்சு உடனே கத்தோலிக்க சமயத்தில் இருந்து என்ன சொல்லுதுனாங்க இப்போ இந்த வருஷம் நம்மக்கிட்ட திராட்சை ரசம் இல்லை அதனால இப்போ மக்களுக்கு கொடுக்க வேண்டாம் பாதிரி மட்டும் குடிச்சா போதும்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அதை இன்னும் ரிவர்ஸ் பண்ணல அஞ்சு நூற்றாண்டு போயிடுச்சு இன்னும் அப்படியே இருக்கு அப்ப என்னன்னா இது சடங்காச்சாரம் சம்பிரதாயம் இல்ல இது ஒரு அடையாளம் ராபோஜனம் என்பது ஒரு அடையாளம் அடையாளமாக உட்கொள்ள வேண்டும் வல்ல பிதாவே இந்த அருமையான நல்ல நாளுக்கு காய்நின்றி இந்த நாளை ஆசீர்வதிக்கிறோம் இந்த நாளிலும் அண்டவரே எங்களுடைய மன கண்கள் திறக்கப்படட்டும் எது உண்மையான ராபோஜனம் இது கர்த்தரை நினைவு கூர்ந்து எடுக்க வேண்டியது என்பதை உணர்வோடு நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை தினசரி தியானத்தை சந்திப்போம்